புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இல்லற விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லற விளக்கது சோதி உள்ளது, பல்லற விளக்கது பலரும் காண்பது, நல்லற விளக்கது நமச்சிவாயமே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இன்று பிரசன்ன ஜோதிடம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். அவர் கூட நீங்கள் பேசணும்னா 044-449-5956 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இன்றைக்கி லைவாக இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் சார். நீங்கள் வந்து அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். அதாவது என்னென்னா, கல்யாணத்தை பற்றி ஒரு பயங்கரமான ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நாங்களும் கல்யாணம் பண்ணி வந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத மக்களே கிடையாதுன்னே சொல்லலாம் சார். 1000 பொய் சொல்லியோ இல்லை போய் சொல்லியோ எப்படியாவது கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற கூடிய மனுஷங்கள் தான் நம்ம எல்லாருமே. இன்னொன்று சார், நீங்கள் வந்து ஆதிகால பரிகாரங்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து 1736 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை வந்து 18 ஆண்டு கால ஆராய்ச்சி பிறகு கொண்டு வந்திருக்கீங்க சார். அந்த புத்தகத்தில் இதற்கான வழி இருக்குங்களா? இந்த கல்யாணத்தை பற்றிங்க ரொம்ப அற்புதமாக ஒன்று எழுதியிருக்கேங்கம்மா. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் கல்யாணத்தை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கல்யாணமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது, அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை, இந்த கவலையில் இருந்து அவங்களால நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு தன் கடமை முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது ரொம்ப காலமாக பாரம்பரியமாக எல்லாத்துடைய வீட்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆதிகால பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது, நிறைய முன்னோர்களுடைய பாவங்கள் இருக்குது. இதனால் வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் செய்த ஊழ்வினை கர்மானால் நம்மளுக்கு தொழில் தடை, திருமண தடை, கல் குழந்தை தடை, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 30 வயசாயுமே என் பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிளை அமையலைங்க, எனக்கு வந்து வந்து போகிறாங்க, ஆனால் பதிலே திருப்பி கிடைக்க மாட்டேது, இப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரமாகவும் ஒரு கோவில் பரிகாரமாகவும் இப்போ சொல்கிற நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால பைரவர், அதாவது பழைய காலத்து கோவிலில் கால பைரவர் கண்டிப்பாக கோவிலில் இருப்பாங்க. இந்த கால பைரவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சாமியும் ஒரு 2-3 நிமிஷம் நின்று சாமி கும்பிடுவீங்க, ஆனால் கால பைரவரை கண்டால் 10 நிமிஷம் நீங்கள் சாமி கும்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் தான் காலபைரவர். அப்போது இந்த காலம் என்னென்னா, ஒரு தாயோட கற்பத்தில் இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி அறுத்து குழந்தைய பிறக்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்த நேரம், இந்த கால நிர்ணயத்தை அவர் தான் ஒரு ஜாதகமாக எழுதுகிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம எழுதுகிறோம், இந்த குழந்தை இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டுக்கு நீ இந்த பூமியில் பிறக்கணும், இப்படி இப்படி வாழணும், இப்படி வாழ்ந்து முடிஞ்சு புனித ஆத்மாவாக நீ வாழ்ந்து போகணுங்கிறது தான். இது யார் இந்த கணக்கீடு சொல்கிறாங்கன்னா, காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் காலபைரவர். அப்போ நம்மளோட ஜாதகம் யாருக்கிட்ட போய் பார்க்கணுன்னா, நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காலபைரவருடைய பாதத்தில் கொண்டு போய் முதல் வைக்கணும். அதை வச்சு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், தாயோட கர்ப்பத்தில் இருந்து எந்த நாள் கரெக்டாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ, கரெக்டாக அன்றைக்கு போய் சுவாமிக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் முறையோடு வச்சு, பூசணிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளை பூசணிக்காய் டிஸ்டி சுற்றி போடுவாங்க, அந்த பூசணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் அழகாக கரண்டியில் நீங்கள் தோண்டினீங்கன்னா ஒரு அழகாக குழி மாதிரி விழுகும். அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் எள் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த எள் ஏன் போடணுங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம கர்ம வினையை சுத்தப்படுத்தக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானுடைய மூலிகை தான் எள்.
அப்போ நம்ம கர்மாவை சுத்தப்படுத்துறக்கும் கால பைரவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறக்கும் பூசணிக்காயில் அதுக்கு பேரே பூ சனி பாருங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா பூ சனின்னு வருது. அப்போ நம்மளுடைய கர்ம வினையை உடைக்கிறதும் சுத்தமாக தீர்க்கிறதும் காலபைரவர்னால் மட்டும்தான் அது முடியும். அப்போது பூசணிக்காய்க்கு அழகாக ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு பொட்டு சந்தனம் திருநூறு குங்குமெல்லாம் வச்சு முறையாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பிடி எள்ளு அதுக்குள்ளே போட்டு, ஆண்டவனே இது என்னுடைய முன்னோர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் காலபைரவரே நீ ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் காலபைரவருக்கு தீபம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு வாரம் போட்டால் போதும், எச்சல்லாம் வேண்டாம். ஏன் ஏழு வாரம்? மனைவி என்பதும் கணவன் என்பதும் லக்னத்துக்கு அது ஏழாம் பாவம் தான். அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு வார தீபம், ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு தீபம், மூணு இப்படியே ஏழு தீபம். இந்த ஏழு வாரம் விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு தேடி வரும், பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடி வரும், உங்கள் திருமண தடை தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த காலபைரவரை நீங்கள் கும்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க, உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நிறைவேறும். அருமை சார், எளிமையான பரிகாரமும் கூட. ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம், நான் ஜெயலட்சுமி பேசுறேம்மா. வணக்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் பையன் திருமணத்துக்காக கேட்கணும்மா. ஓகேம்மா, மகனோட வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. 11/6/1993. அபினேஷ். அபினேஷ். கும்பராசி. கும்பராசி. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம். மேஷ லக்னம். மேஷ லக்னம். ஓகேம்மா, நீங்க சீக்கிரமா சீக்கிரமா கைகூடணும்மா. சுப நிகழ்ச்சி, நான் உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லணும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நடக்கும், நீங்க சார் கிட்ட பேசலாம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா, சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக சுப மாரிமுத்துங்கிறவர் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதயம் ஒரு நாள் உதயமாகுன்னு சொல்லுவாங்க. சதயம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு உதயமாகுமா. எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு தனித்துவம் உண்டு. இந்த சதய நட்சத்திரம் வந்து 100 நட்சத்திரத்துக்கு சமம். இந்த பெரிய கூட்டத்தை உருவாக்குறத சதயம். இந்த சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்க அப்படின்னா, திருப்பட்டூரில் பதஞ்சலி முனிவர் தான் பிறந்தார். இந்த 3000 வருஷம் தவம் பண்ணிட்டு இந்த பதஞ்சலி முனிவர் போய் ராமேஸ்வரத்தில் போய் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி ஜீவசம்மதி ஆகிட்டார். அதனால் நீங்கள் அந்த அபினேஷுங்கிற ஜாதகத்துக்கு நீங்கள் நேராக திருப்பட்டூரில் போய் ஒரு நாள் பிரம்மா கோயிலில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தவம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 48 நாளுக்குள்ளே ராமேஸ்வரத்தில் போய் பதஞ்சலி முனிவர் நடராஜர் சன்னதிக்கு பின்னாடி ஜீவசம்மதி ஆகியிருக்காங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தவம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் கர்ம வினையெல்லாம் தீர்ந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சு நீடோடி வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்கம்மா. கவலை வேண்டாம்மா, நல்ல நேரத்துக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருது தான் அர்த்தம். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? ஹலோ 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 ஈரோடு. ஆ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க, யாருக்காக கேட்க போகிறீங்க? ஹலோ, நான் ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க மேடம். ஓகே சார். சார், பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக கேட்குறேங்க. ஓகே, உங்கள் மகளுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கள் சார். அஸ்வினிங்க பேர். ஓகே சார், அஸ்வினி. 19/3/96. 96, ஓகே சார். ஆமாங்க. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி. கும்பராசி. மீன லக்னம். மீன லக்னம். ஓகே சார், நீங்கள் சார் கிட்டே பேசலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஆ ரொம்ப சந்தோஷங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி அவங்க பேர். அதாவது வந்து மெயின் என்ன அப்படின்னா, அவங்க பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கர்ம வினைக்குண்டான சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகிறாரு. அந்த பூரட்டாதி நட்சத்திர கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பாரம் நம்மளை விட்டு போக போகுது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் மெயினாக என்ன ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ, பூரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ, அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தாய் தந்தைக்கு பாத பூஜை காலையில் சூரிய உதயம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து திருமணம் தடையாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்மளை பெற்ற தாய் தந்தைகிட்ட இருந்து ஒரு சக்தி பிறந்ததுதான் ஒரு குழந்தை.
அந்த குழந்தைக்கு முன்னோர்கள் வழியில் ஏதாவது ஒரு கர்மா இருந்துச்சுன்னா அதை யார் ஆசீர்வாதம் பண்ணால் சரியாகுன்னா அந்த உங்களை பெற்ற தாய் தந்தை ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். அப்போது காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தாய் தந்தையை கிழக்க முகமாக நிறுத்தி அவங்களுக்கு காலை கழுவி விட்டு திருநூறு சந்தன குங்குமெல்லாம் வச்சு முறையோடு பூஜை பண்ணி அவங்க காலை தொட்டு கும்பிட்டு கையில் மஞ்சள் அரிசி கொடுத்து இன்னையில் இருந்தாவது உனக்கு என்னுடைய தாய் வழியில் வந்த கர்மாவும் தந்தை வழியில் வந்த கர்மாவும் உன் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் இது இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு சூரிய பகவானை வணங்கி நீங்கள் அந்த பொண்ணுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்கள தொட்டு வணங்கினீங்கன்னா அன்னையில் இருந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடை தோஷம் நிவர்த்தியாகும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், சீக்கிரமாக திருமணம் நடக்கும். ஒரு சில வீட்டில் தாய் இருக்கும் தந்தை இருக்காது, தந்தை இருக்கும் தாய் இருக்காது. அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திருமணம் குறித்து, அதாவது தாய் தந்தை இருக்கவங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னா, இப்போ தாயோ அல்லது தந்தையோ இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக, ஏன்னா தாய் இருக்கும் தந்தை இருக்காது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பா இல்லையே, அப்பா இருந்தால் அம்மா இல்லையேங்கிற கவலை இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க வம்சாவளியில் இருப்பாங்க. உங்களுக்கு அப்பாங்கிறத சித்தப்பா பெரியப்பா எல்லாமே ரத்த உறவு தான். அவங்க யாராவது தம்பதி சகிதமாக இருந்தால் அவங்கள நீங்கள் நின்று அவங்களுக்கு நீங்கள் காலை கழுவி பாத பூஜை பண்ணி அவங்கள தொட்டு வணங்குங்க, அந்த ரத்த உறவுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நன்றி சார். இன்னொன்று சார், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது வந்து உலக அளவுன்னு சொல்கிற நிலை மாறி, கற்றது கேல்குலேட்டர் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு அப்படின்னு சொல்கிற அந்த நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும், அது உண்மைதான். நாங்கள் அப்படின்னா வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வாழணும்னா நிறைய போட்டி தேர்வுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது சார். 10th 12th அதையும் மீறி நீட்டு, ஜேஇ, கேட்டு, கேட்டு அப்படின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் நல்லா செய்யணும், நல்லா படிக்கணும்னா பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆதிகால பரிகாரமே நான் எழுதியிருக்கேன், அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். மக்களுக்கு இது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்வு, ஒரு கல்வி என்பது வாழ்க்கையில் யாருக்குமே தேட கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சொத்து. இந்த கல்வி யாருக்கெல்லாம் தடையாக இருக்குதோ, இந்த மாதிரி நீட்டு தேர்வு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுதி நான் மார்க்கில் நான் நல்ல பெரிய லெவலில் வரணும், நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் நல்லது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது கல்வி ரீதியாக ஒரு அரசு அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. சூரியனா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாயினா கூட பிறந்தவர்கள், புதன்னா மாமன். அப்போ புதன்னா தாய் மாமனாக வர்றார். அப்போ யாருடைய வீட்டிலையெல்லாம் உங்களுக்கு கல்வி நல்லா வளரும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாய் மாமன் தான் புதன். அப்போ தாய் மாமனை நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் அவரை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் நிறுத்தி தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இன்னையிலேருந்து நீ கல்வியில் நல்லா ஒரு சிறந்து வழங்கி இந்த சமுதாயத்துக்கு நல்லா பேர் எடுத்து கொடுப்பேன், உனக்கு மார்க் நல்லா கிடைக்குன்னு அவர் வாயார சொல்லி உங்கள் மேலே அர்ச்சனை போட்டார்னா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வாழ்த்துற மாதிரி. கண்டிப்பாக இந்த தாய் மாமனை அவர் பாத பூஜை பண்ண சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான படிங்க. ஸோ தாய் மாமன் இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆமாங்கம்மா, தாய் மாமன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு வீட்டில், ஒரு வீட்டில் 2 பொண்ணு பிறந்திருப்பாங்க, தம்பி இருக்காது, அப்புறம் அவங்களுக்கு உறவு முறைகள் மாறி வரும். அப்படி இருக்கும்போது மாமாங்கிற உறவு எல்லாமே நம்மளுடைய ரத்த உறவுலேருந்து வரதான். தாய் மாமன் கூட பிறந்த அம்மாவோட தம்பியோ அண்ணனோ இவங்க யாரும் இல்லைனாலும் கூட அந்த அம்மா வழியில் யாராவது உங்கள் ரத்த உறவில் மாமன் ஒரு உறவு இருந்தால் அவங்கள நிறுத்தி வச்சு நீங்கள் பாத பூஜை பண்ணி அவங்கள தொட்டு வணங்கி நான் கல்வியில் படிக்க போகிறேன், எனக்கு மனசார நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் பாத பூஜை பண்ணி அந்த மாமனை நீங்கள் தொட்டு கும்பிடுங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே ஒரு ஊருக்கு வெளிப்பிரயாணம் போகிறதா இருந்தாங்க கூட பெரியவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டே காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வீட்டு வாசலே தொடர்ந்து அந்த பக்கம் போவாங்க. ஏன் அப்படின்னா, போன ஜீவன் திரும்பி வரணும் அல்லவா, அப்போ அந்த ஆத்மா வாழ்த்துறது தான் அவங்க நல்லபடியாக கேரண்டி. எங்கள் அப்பா அம்மா என்னை வாழ்த்திருக்காங்க, என்னோடய மாமா என்னை வாழ்த்திருக்காரு, கண்டிப்பாக நான் வந்து போயிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது காரணமே அன்னைக்கு முதல் முதல் ஆசீர்வாதம் தான். அதனால் தாய் மாமனுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு பாத பூஜை பண்ணுங்கள். இது வரைக்கும் தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறதே இல்லை, அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க, தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த தாய் மாமன் தான் தொப்புள் கொடி உறவு. அந்த முதல் சீர் அந்த குழந்தைக்கு செய்கிறதே தாய் மாமன் தான்.
காது குத்துலேருந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா முதல் மாலை அணிவிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு கடைசியில் மணவறையில் கொண்டு போய் உட்கார வச்சு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கொண்டு போய் சீர் சீமந்தம் செய்ய வரைக்கும் தாய் மாமன் தேவைப்படுது. அப்போ இந்த கல்வியில் தாய் மாமனுக்கு தான் முக்கியத்துவம். அதனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் கல்வியில் தேர்ந்து வருவீங்க. நன்றி. சார், நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? வணக்கங்க, என் பொண்ணுக்கு சார் கேட்கணுங்க. மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. ராசி ரிஷி ராசி சார். ஓகே, கேட்ட நட்சத்திரம்மா. ஓகே, முதல் லக்னம். ஓகேம்மா, என்னம்மா கேட்க போறீங்க? பிறந்த நேரம் 31/12/1994. என்னம்மா கேள்வி? ஆமா, திருமணத்துக்கு தான் கேட்க. கண்டிப்பாம்மா, நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் கிட்ட பேச ரொம்ப சந்தோஷங்கம்மா. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் புதன். இந்த புதன் தான் உங்களுடைய பிறக்கும்போது புதன் திசை இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து கண்டிப்பாக புதன்கிழங்க மணிக்கு திருவெண்காடு கூட்டிகிட்டு போய் 17 விளக்கு பொண்ணு கையார் விளக்கேற்றி பாசிப்பயிரை அந்த விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்குக்குள்ளே போட்டு புதன் என்பது பச்சை நிறம், அதனால் பச்சை பயிரை விளக்கி அந்த விளக்கில் தீபம் போட்டு நீங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு வாங்க. திருவெண்காடு புதன் பகவானை 17 முறை அந்த சாமியோட கருவறையுடைய மூலஸ்தானத்தை நீங்கள் அவுட்ரு சைடில் நீங்கள் சுற்றி வரணும். சுற்றி கொஞ்சம் நேரம் கொன்று உட்கார வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதனுடைய முதல் பிறப்பு திசை எதுவோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த புதன் திசை. அதனால் திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும், நல்ல செய்தியோட சந்திப்பீங்க. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக. மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. பையன் பேரு லோகேஸ்வரன். லோகேஸ்வரன், 94/1/1994. அவர் மேஷ ராசி, கும்பகோணத்துல கஞ்சனூரில் சுக்கர பகவானுடைய ஆலயம் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு காலையில் 6-7 அந்த சுக்கர ஓரையில் சாமிக்கு வந்து ஒரு தேங்காய் வெத்தலை பார்க்கு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டு வாங்கம்மா. சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. சார், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நெருங்கிட்டோம் சார். இதுவரைக்கும் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா. வணக்கங்கம்மா. இது பற்றி அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் இதை வாங்கி படிக்கிறாங்க. இது 1736 பரிகாரம் இந்த புத்தகம். A4 சைஸ் பெருசு. அதனால் வடபழனியில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளைக்கு வார வாரம் ஜோதிடம் பார்க்கப்படும். இந்த புத்தகம் வேணுங்கிறவங்களுக்கு சென்னையிலேயே நம்மளுடைய அலுவலகத்தில் ஆஃபீஸில் கிடைக்கிது. வடபழனி முருகன் கோயிலில் அந்த தெப்பக்குள பக்கத்துலேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திங்க. அப்பாயின்மெண்ட் போயிட்டுருக்குது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நன்றிம்மா. நன்றி சார். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.